தமிழ் தேசிய மக்கள் பேரவை அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தாங்கள் தமிழ் தேசியத்தில் உறுதியாக நிற்கிறோம், சமஷ்டியில் உறுதியாக நிற்கிறோம், நிற்கலுங்க நல்ல விஷயம். தமிழ் தேசிய மக்கள் பேரவை, மக்கள் பேரவை மாறு, அதாவது சைக்கிளில் போட்டிட்டவர்கள், அவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பேரவையும் ஒவ்வொரு கூட்டமைப்பு, இந்த பேருக்கு நான் போகிறது எது மனதில் வரப்போகுது, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறார்கள். ரைட், நான் கேட்கின்றேன், இவர்களுக்கு சமஸ்டியான் கொள்கைன்னு சொன்னால் ஏன் ஒற்றையாட்சியை அடிப்படையாக கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒற்றையாட்சியான் ஆட்சியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியும் ஒற்றையாட்சியை அடிப்படையாக கொண்டு தமது கட்சியின் அரசியலமைப்பை கொண்டுள்ள அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலையும் இவர்கள் போட்டியிட்டார்கள், அந்த கட்சியிலையும் அந்த கட்சியின் சின்னத்திலையும் போட்டியிட்டார்கள். அந்த கட்சியும் அந்த கட்சியிட சின்னமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமஸ்தியை ஆதரிக்கவும் இல்லை, சமஸ்திக்காக குரல் கொடுக்கவும் இல்லை, ஒற்றையாட்சிக்காகவே தங்களை அர்ப்பணித்த அந்த கட்சியில் போய் நின்று கொண்டு சமஸ்தி கேட்கிறார்கள். ஆகவே நாங்கள் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறோம், தோழரன் சொல்லிட்டார், முதல் மாகாண மாநகர சபை கூட்டத்தில் எங்களுடைய முதலாவது பிரேரணை எதுவாக இருக்குமென்றால், கடந்த யாழ் மாநகர சபை ஆட்சியில் அதாவது திருமதி ஜோயேஸ்வரி பத்மராஜ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஏதாவது ஊழல்கள், கையாடல்கள், முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் சுதந்திரமாக அதை விசாரணை செய்ய வேண்டும், அது சம்பந்தமான சுதந்திரமாக அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அந்த காலத்தில் திருமதி ஜோயேஸ்வரி பத்மராஜ் அவர்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருப்பதால் தலையீடு இருக்குமென கருதப்படுமாக இருந்தால் அந்த காலத்துக்கு நாங்கள் அவரை மாநகர சபை செயற்பாடுகளிலிருந்து ஒதுங்கி நிற்பதற்கு நாங்கள் அவர்களிடம் கேட்டு அவை ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். முதலாவது, ரெண்டாவது, ஆனந்த சுதாகரன் மட்டுமல்ல சகல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும், சகல அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் உண்மையான விடுதலை புலிகள் என்ற மேல்மட்ட உறுப்பினர்களும் அல்ல, பலமானவர்களும் அல்ல, எங்களுக்கு தெரியும் பாம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். 2002 இதே கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து 800 மேற்பட்ட அரசியல் கைதிகளை விடுதலை செய்த எமது பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு ஏன் இந்த அப்பாவி கைதிகளை விடுதலை செய்ய இயலாமல் இருக்கின்றது? அதற்கு எங்கள் அரசாங்க கட்சியின் அங்கத்துவம் வகிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல இனமும் ஒரு காரணம் என்று நான் இதில் சொல்கிறேன். அவருடைய பல இனம் ஒன்றுமே இல்லாமல் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோன்ட்ருக்கிறார். அடுத்து இறுதியாக சொல்கிறோம், நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் எந்த ஒரு சபையிலும் நாங்கள் கூட்டாட்சிக்கு ஒத்துழைக்கவில்லை, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒன்றிச்சு அவர்களுடைய ஆட்சியின் பங்காளி கட்சிகளாக நாங்கள் இல்லை, ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அவர்கள் எடுக்கிற சகல மக்கள் நலனுக்குரிய சகல விஷயத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம், நாங்கள் எங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போமே ஒழிய எங்களுக்கு அவர்களுடைய ஆட்சியில் எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இருக்க போகிறதில்லை, இருக்கவும் மாற்றம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எப்போதும் தங்களோட கொள்கைகளையும் செயற்பாடுகளையும் அவருடைய கொள்கை செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், ஆனால் எங்களோட கொள்கைக்கேற்ப அவர்கள் செயற்பட்டால் அதற்கு நாங்கள் பூர்ண ஆதரவு வழங்குவோம். நாங்கள் அவர்களுடைய கூட்டாட்சி அமைக்கவில்லை என்பதற்கு நல்ல உதாரணம் நேற்று வேலனை பிரதேச சபை, அது இங்கு கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்ற கொச்சரித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சில வேளை அந்த செய்தி இரவு முழுக்க நித்திரக கூட வராமல் இருந்திருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தோழர்களிடம் இன்னும் கேள்வியை கேட்கலாம்.